ஏசு ராஜா முன்னே செல்கிறா, ஓ சன்னா கீதம் பாடுவோ வேகம் சென்று. கஷ்டமான நாளிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள், அதாவது குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த செய்திக்கு தலைப்பானது இயேசுவின் வெற்றி பவனி. ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டுமானால் கிரைஸ்ட் ட்ரைம்ஃபுல் என்ட்ரி. நம் ஆண்டவர் பவனியாக சென்ற அந்த நாள் யூதர்களுக்கு ஒரு விசேஷித்த நாள், அதாவது பெஷாக் என்கின்றதான யூதர்களின் பண்டிகையான பஸ்கா பண்டிகையின் நாள். இந்த பெஷாக் பண்டிகையானது தொடர்ச்சியாக 7 நாள் கொண்டாடப்படுகின்றதான ஒரு பண்டிகை. இந்த தொடர்ச்சியாக 7 நாளுக்கு பிறகு வருகின்ற பண்டிகையானது புளிப்பில்லா அப்ப பண்டிகை. இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகைக்கு தொடர்ச்சியாக வருகின்ற அடுத்த பண்டிகை முதற்கனியின் பண்டிகை. இந்த முதற்கனியின் பண்டிகையை தொடர்ந்து வருகின்றதான பண்டிகை தான் பெந்தகோஸ்த பண்டிகை. இந்த பெந்தகோஸ்த பண்டிகை, அதாவது 7 தரம் 7, 49, அதுக்கு அடுத்த நாள் வருகின்ற நாள் 50வது நாள் பெந்தகோஸ்த பண்டிகையின் நாள், தி ஃபீஸ்ட் ஆஃப் பெந்தகாஸ்ட் என்று சொல்லி ஆங்கிலத்தில் நாம் பார்க்கின்றோம். இந்த பண்டிகையின் நாளில்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு கூட அவர் கழுதையை தேர்ந்தெடுத்து கழுதையின் மேலே பவனியாக செல்லுகின்ற ஒரு காட்சியை நாம் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல், மார்க்கு நற்செய்தி நூல், லூக்கா எழுதின நற்செய்தி நூல்களிலே இந்த நற்செய்தியாளர்கள் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். தேவன் கழுதையின் மேலே அவர் பவனியாக வந்தார் என்று சொல்லி. அதையே தான் சகரியா 9வது அதிகாரத்திலே நாம் இப்படியாய் நாம் வாசிக்கின்றோம். சகரியா 9:10, சியோன் குமார்த்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமார்த்தியே கெம்பிரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையும் உள்ளவர், கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். இப்படியாக சகரியா தீர்க்கதரிசி முன்கூட்டியே அவர் தேவனின் வருகையை, அவர் தாழ்மையை, அவர் இப்படியாய் வருவார் என்று சொல்லி அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கின்றார். ஆக இந்த இப்பேற்பட்ட பண்டிகையை அந்த யூத மக்கள் கொண்டாடும் பொழுது உலகம் எங்கெல்லாம் யூதர்கள் சிதறந்து இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் இருந்து யூத மக்கள் எருசலேமுக்கு வந்து எருசலேம் தேவாலயத்திலே தேவனை தொழுது பின்பு தாவீதின் கல்லறைக்கு சென்று தாவீது ராஜாவை வாழ்த்தி வணங்கி தேவனை பார்த்து இப்பேற்பட்ட ஒரு அரசனை, தாவீது ராஜாவை போன்ற ஒரு ராஜாவை நீ எங்களுக்கு தாரும் தேவனே என்று சொல்லி அந்த தாவீதின் கல்லறையிலே அவர்கள் கூக்குரலிட்டு புலம்பி மேசையாவாகிய தேவனுக்காக காத்திருக்கின்ற ஒரு காட்சி தான் இந்த யூத மக்களின் பண்டிகை தினமான இந்த பெந்தகோஸ்த பண்டிகையின் தினம். ஆக என் அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த பிள்ளைகள் இப்படியா இவர்கள் தேவனை தரிசித்து செல்லுகின்ற யூத கோத்திரத்தின் ஒரு வழக்கமாய் எருசலேமிலே காணப்படுகின்றது. இந்த பண்டிகையின் ஆர்ப்பரிப்பின் மத்தியிலே தேவன் என்ன செய்கின்றார், சீஷ மக்களோடு கூட சேர்ந்து அவர் எருசலேமுக்குள் முற்படும் பொழுது ஒரு கழுதை குட்டியை அவர் தன்னுடைய வாகனமாய் தெரிந்து கொண்டு கழுதை குட்டியின் மேலே அமர்ந்தவராய் அவர் பவனியாய் செல்கின்றார் என்று சொல்லி மார்க்கு நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 7வது வாக்கியம் 8வது வாக்கியத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். அங்கு அவர் இப்படியாய் குறிப்பிட்டு இருக்கின்றார், அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர்
மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். 9 வாக்கியம், முன் நடப்பவரும் பின் நடப்பவரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். 10 வாக்கியம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜா ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இவ்வண்ணமாக இந்த ஜனங்கள் மேசையாவாகிய கிறிஸ்துவை வாழ்த்தி வணங்கி ராஜாவாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவேதான் மார்க்கு நற்செய்தி நூலிலே அவர் தாவீதின் வம்சத்திலிருந்து வந்த ஒரு ராஜா என்று சொல்லி பார்க்கின்றோம். ராஜா வரும்பொழுது இந்த காலத்தில் நாம் பார்க்கின்றோம், சிவப்பு கம்பளத்தை விரித்து அதன் மேல் நடை சென்று அப்படியாய் நடந்து வந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற வழக்கம் நம்மளும் உண்டு. ஆனால் அந்த காலத்திலே யூத கோத்திரத்து மக்கள் தங்களுடைய வஸ்திரத்தையும் மரக்கிளைகளையுமாய் வழியிலே போட்டு அதன் மேல் பவனியாக தேவன் செல்லும் பொழுது அவர்கள் இட்ட கூக்குரல் தான் ஓசன்னா என்று சொல்லி, ஓசன்னா என்று சொல்லுகின்றதான இந்த பதத்திற்கு எங்களை ரட்சியம் என்று சொல்லி, ரட்சிக்க ஒரு தேவன் வேண்டும் என்று சொல்லி இந்த யூத மக்கள் அப்படியாய் தேவனை நோக்கி மேசையா வருகின்றார் என்று சொல்லி அவர்கள் காத்திருந்த ஒரு பண்டிகை தான் இன்று நமக்கு இந்த குருத்தோலை ஞாயிறு. ஆக வழியில் சென்ற மக்கள் கிளைகளையும் மரக்கிளைகளையும் மர செடிகளையும் குருத்தோலைகளையுமாய் பிடித்து வழியிலே தேவனை வாழ்த்தி வரவேற்று கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், அவர் யூதரின் ராஜா, அவர் தாவீதின் ராஜா என்று சொல்லி அப்படியாய் வாழ்த்தினார்கள். வேத அறிஞர்கள் இப்படியாய் தன்னுடைய புத்தகங்களிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். என்ன என்று சொல்லி பார்த்தால், கழுதையின் மேல் ஏறி வந்த ஆண்டவர் அல்லது கழுதையின் மேல் பவனி சென்ற ஆண்டவர் தாழ்மையும் அவரின் சமாதானத்தையும் குறிக்கிறது என்று சொல்லி வேத அறிஞர்கள் அப்படியாய் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான திருச்சபையே, சகோதரனே சகோதரியே, தாழ்மை நமக்கு மிக மிக அவசியம். ஆகவேதான் ராஜாவாக வந்தவர் உலகத்திற்கு தன்னை தாமே அடிமையின் ரூபம் எடுத்து தாழ்மையாக வந்து ஒரு கழுதை குட்டியை தெரிந்து கொண்டு தாழ்மையின் ரூபமாக அவர் பவனி சென்றார். இந்த பவனியின் வெற்றி எருசலேம் மக்களை ஒரு கலக்கத்திற்குள்ளாய் கொண்டு வந்தது. இந்த பவனியின் வெற்றி எருசலேம் பிள்ளைகளை ஆர்ப்பரிக்க செய்தது. அப்படியாய் ஆர்ப்பரித்து அவர்கள் வெற்றி வேந்தனாகிய கிறிஸ்துவை எருசலேமுக்குள்ளே வரவேற்றார்கள். ஆகவேதான் இந்த நாளின் தலைப்பானது சரியான தலைப்பு, வெற்றி வேந்தராய் அவர் பவனியாக வந்ததை தான் நாம் சொல்ல கேட்டோம். இந்த நாளின் தலைப்பு இயேசுவின் வெற்றி பவனி என்று சொல்லி, ஆக இந்த வெற்றி பவனியாக வந்த ஆண்டவர் இன்னும் வர காலங்களிலே அவர் எருசலேமின் ராஜாவாக மாத்திரமல்ல உலக ராஜாவாக, கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் என்று சொல்லி அவர் வரப்போகின்றார். வருகின்ற தேவன் அவர் மேசையாவாக ராஜாவாக ஆசாரியனாக நம்மை ஆளும் தேவனாக வழிகாட்டியாய் மேய்ப்பனாய் தாழ்மையின் ரூபம் எடுத்து வந்த இந்த இறைவனை சீஷர்களும் எருசலேமின் மக்களும் ஏற்றுக்கொண்டார் போல நாம் ஏற்றுக்கொண்டு இந்த குருத்தோலை ஞாயிறை அர்த்தத்தோடு தாழ்மையோடு தேவனை நம் உள்ளங்களில் ஏற்றுக்கொள்வோம். தலைகளை தாழ்த்தி நாம் பிரார்த்தனை செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல இயேசு தேவனே, இந்த எருசலேம் தேவாலயத்திற்கு நீர் சென்றது கழுதையின் மேல் பவனியாக சென்றது தாழ்மையை குறிக்கிறது என்று சொல்லி வேத அறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆம் கர்த்தாவே, தாழ்மையின் ரூபம் எடுத்து எங்களுக்காக நீர் பவனியாய் வந்தது அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். நாங்களுமாய்கூட தாழ்மையிலுள்ளாய் கர்த்தராகிய உம்மை, ராஜாதி ராஜாவாகிய உம்மை எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் ஏற்றுக்கொள்ள இந்த வெற்றி பவனியை இந்த குருத்தோலை ஞாயிறிலே நாங்கள் கண்டு கலித்து அகமகிழ்ந்து உம்மை எங்கள் ராஜாவாக, எப்படி சீஷர்களும் எருசலேமில் உள்ள மக்களும் யூத கோத்திரமும் உம்மை ஏற்றுக்கொண்டார்களோ
அவ்வண்ணமாக நாங்கள் உம்மை எங்கள் உள்ளங்களில் ஏற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்து ஆசீர்வதித்து எங்கள் வாழில் வாழ்நாளிலே நீர் ராஜாவாக இருந்து எங்களை தள்ளப்படுத்தும் ஸ்துதி கன மகிமையாவிமாய் கர்த்தராகிய ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே.